வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 4136 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு 4150 வரைக்கும் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. பட் 4150 நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 4150 மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் மார்க்கெட் தான். ஸோ இப்போ இருக்க வியூ படி மார்க்கெட் வந்துட்டு கீழே தான் வந்து போகும். செல்லிங் சைடில் தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து இருக்குது. எப்போ 4150 மேலே ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோசிங் கொடுக்குதோ, 4160 கிட்ட போகுதோ, அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைடாக ஒரு பையிங் ட்ரெண்டாக வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி வரல அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகும். காப்பர் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 440.80 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு. அடுத்து ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம்லேயே வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் காப்பருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. 439.50 ரேஞ்ச் இருக்குது. ஸோ 439.50 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைட் வரும். அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா ஈவினிங் உள்ள டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 442 ரேஞ்ச் கிட்ட வரும்போது தான் இதனுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். இப்போயே கொஞ்சம் வந்து புல்லிஷ்னஸில் தான் வந்து காப்பர் வந்து இருக்குது. ஸோ இன்னமும் வந்து 442 கிட்டலாம் போகும்போது நல்ல ஒரு பையிங்னை வந்து நம்ம ஒரு புல்லிஷ்னஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 442 ரேஞ்செலாம் பிரேக் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 193 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு பையிங் மொமெண்டமில் மேலே போச்சு. பட் 194 ரேஞ்ச் கிட்ட போனோன்னா மார்க்கெட் அகெயின் டவுன் சைடில் ஃபாலோ ஆகி கீழே வருது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மொமெண்டமில் ஜிங்க் வந்து இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 194 இருக்குது. ஸோ 194 பிரேக் ஆச்சுன்னா தான் வந்து ஒரு க்ளீனான ஒரு பையிங் ட்ரெண்ட் கிடைக்கும். நீங்கள் இப்போ இருக்க வியூ படி 193.70 மேலே வந்தாலே வந்து ஓரளவுக்கு ஒரு புலிஷ்னஸ் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 192 கிட்ட தான் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ 192 கிட்ட வருதான்னு பாருங்கள். 192 கிட்ட வரும்போது செல் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.